வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்க்க போகிறது டிசி ஃபேன். டிசி ஃபேன் சொல்லலாம் அல்லது சோலார் ஃபேன்னு சொல்லலாம். ஏன் சோலார் ஃபேன்னு சொல்கிறோன்னா, சோலாரோட 12 வோல்ட் மாடியில் இருந்ததுன்னா அது அவுட்புட் டைரெக்டாக வந்து ஃபேனோட இன்புட்டாக கொடுத்து நம்ம ஃபேனை வந்து ரொட்டேஷன் பண்ணி வைக்கலாம். இதை பற்றி நம்ம ப்ராக்டிக்கலாம், பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பார்க்க போகிறது சோலார் பிவி மாடல். இது வந்து 20 வாட்ஸ் இருக்கிறது. பாருங்கள், இது மூலிமா சூரிய வெளி ஒளிப்படும் போது இஎம்எஃப் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக்கல் மோட்டிவ் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகி வோல்டேஜாக மாறி வோல்டேஜ் இஎம்எஃப் ரெண்டு ஒன்று தான் நேராக வந்து ஃபேனோட இன்புட்டுக்கு போகுது. இது பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வழியாக கீழே போகுது. கேபிள் வந்து கான்டிட் பைப்பில் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்க்க முடியாது. பார்த்துங்க, கீழே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். பாருங்கள், இந்த ஃபேன் ஓடிக்கிட்டுருக்கு. இதை வந்து டிசி சோலார் ஃபேனு, சோலார் இன்புட் போயிட்டுருக்கு. பாருங்கள், டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். இது மேலேருந்து பார்த்தங்களே, மேலேருந்து வரக்கூடிய வயரை ஆஃப் பண்ணிட்டுறோம். இப்போ சோலாரில் போடுறோம். போட்டுட்டு போட்டோடனே இது ரெவல்யூஷன் ஆரம்பிச்சிருச்சு, சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபேனில் வந்து பேட்டரி பேக்கப் இருக்குது. பேட்டரி பேக்கப் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கரண்ட்டு போயிடுச்சுன்னா கூட 3 to 4 hours வந்து பேக்கப் டைம் இருக்கும். அதே மாதிரி இதில் எமர்ஜென்சிக்கு லைட் இருக்குது, ஏன்னா லைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட் வந்து உங்களுக்கு கரண்ட் போயிடுச்சுனாலும் ஒரு 4 hours ஃபேனோட வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கும். எமர்ஜென்சிக்கு நம்ம செல்ஃபோன் சார்ஜரும் இதில் கொடுத்துருக்காங்க. இது V4U ஃபேனு. இந்த ஃபேன் வேணும் அப்படிங்கிறீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ரைஸில், அஃபோர்டபுள் ப்ரைஸில் குவாலிட்டியான ஃபேனு. இதில் கார்டு போனாலும் நம்ம கார்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கார்டு ரீப்ளேஸ் நம்ம ஷாப்லேயே பண்ணிக்கலாம். இது பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.